வியாபாரிகள் கிட்ட வந்து மொபைல் போன் இருக்கு, பட் அவங்க கிட்ட அதுக்கான ஆப் இல்லை. ஸோ அதுக்காக தான் முக்கியமான ரீசனே, சரி அவங்க கிட்ட அந்த ஆப் இருந்துச்சுன்னா அவங்க ஈஸியாக வந்து ஆர்டர் பண்ணலாம், ரிசீவ் பண்ணலாம். இதில் என்ன பொறுத்தவரையும் டெலிவரி எக்ஸிக்யூட்டிவ் வந்து லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி இல்லை, நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க கடைங்க தான் வந்து லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி. இப்போ ஸ்விக்கி உபர் ஸ்மார்ட்டோ வேலை செய்கிறாங்களே, அவங்களோட எதிர்காலம் எப்படி இருக்கு? ஓகே, என்ன பொறுத்தவரையும் ஆக்சுவலாக ஒரு இந்த பெரிய பெரிய இ காமர்ஸில் வேலை செய்கிற டெலிவரி எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து ஒரு 20-25 வயசு பசங்க தான் இருக்காங்க. ஸோ அவங்க வேலை வந்து வெறும் அதை கொரியர் வேலை தான், ஓகேங்களா, டெலிவரி பண்ணுற வேலை தான் பண்ணுறாங்க. ஸோ அவங்க அடுத்த ஒரு 5-10 வரையும் அவங்க வந்து பண்ணுவாங்க. ஸோ பண்ணி முடிக்கும்போது அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 5-10 டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்குமே தவிர ஒரு தொழில் கற்றுக்கிட்டதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. என்ன, அவங்களுக்கு ஒரு சம்பளம் இப்போது அதிகமாக வருது, பட் 10 கழிச்சும் அதே மாதிரியான சம்பளம் தான் வரும் அப்படின்றது. இதே கண்டி அவங்க இதே ஒரு 5-10 வந்து ஒரு தொழிலை கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து அடுத்த கட்ட அவங்க வந்து தொழிலதிபர் ஆகலாமே தவிர திரும்பி அவங்க முதலாளி ஆகலாம். அவங்க இல்லைன்னா ஆயுசுக்கும் அவங்க வந்து வேலை தான் செஞ்சுட்டே இருக்கணும். ஏன்னா இப்போ வயசு உடம்பு ஒத்துக்கும், 25-35 வயசு வரையும், அதுக்கப்புறம் அவங்களால பைக் ஓட்டுறதோ இல்லை நிறைய விஷயங்கள் பண்ணுற அந்த ஃபயர் இருக்காது. அதனால இப்பயே அவங்க வந்து காசுக்கு ஆசைப்படாமல் ஒரு தொழிலை கற்றுக்கிட்டா 30 மேலே அவங்க தனியாக ஒரு முதலாளி ஆகலாம். அது வந்து இது வந்து வாய்ப்புகள் ஏற்பட்டு கொடுக்கும். இப்போ வந்து ஃப்ளிப்கார்ட் அமேசான் போன்ற வெப்சைட்லாம் வந்து விலை கம்மியாக இருக்குது, அந்த மாதிரி நம்ம பக்கத்தில் இருக்கிற கடையெல்லாம் போய் ஷோரூம்லாம் பார்த்தீங்கன்னா விலை அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பக்கத்தில் இருக்கிற ஷோரூமுக்கும் விலை கம்மியாகணும், அந்த அங்கே இருக்கிற பொருளும் கம்மியாகணும்னா அதுக்கு என்ன பண்ணலாம் சார்? அதுக்கு என்ன பண்ணலாம்னா, ஓகே இது அகைன் நம்ம வந்து பார்க்கணும் எப்படி நடந்தது அப்படின்னு. ஒரு காலத்தில் நம்ம ஒரு 20-30 முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பகுதியிலே ஒருத்தங்க வந்து அரிசி கடைனா அரிசி மட்டும்தான் விற்பாங்க, பருப்பு கடைனா பருப்பு மட்டும்தான் விற்பாங்க, எண்ணெய்னா எண்ணெய் மட்டும்தான் விற்பாங்க. அங்கேருந்து அப்போ வந்து மக்கள் ஒவ்வொரு கடைக்கும் நடந்து போனோன்றனால தான் மளிகை கடைன்னே வந்தது. மளிகடை ஏன் வந்ததுன்னா எல்லா பொருளும் நாங்கள் எங்ககிட்ட விற்கிறோம், அரிசியும் விற்போம், எண்ணெயும் விற்போம், பருப்பும் விற்போம், ஒரே இடத்துல வந்து நீங்கள் வாங்கிட்டு போகலான்றது. அந்த காலத்துக்கு அது சாத்தியமாயிடுச்சு. இப்போது அதே என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இப்போ மக்களை கவரத்துக்காக ஷாப்பிங் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இது உங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கான இடமே இல்லை, ஷாப்பிங் இஸ் டு ஸ்பெண்ட் ஃபார் மை லிவிங், என்னுடைய வாழ்க்கைக்கு வாழ்கிறதுக்கான உணவுலாம் தேவைன்றது, அது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸோ அது ஒரு பொழுதுபோக்கு தலைமை இல்லை, அது இந்த வியாபார உலகத்தில் அப்படி ஒரு பேரை வச்சுட்டாங்க. அதனால மக்கள் எப்போ வந்து விலை குறையும்னா நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க மளிகை கடைன்னு சொல்லலாம், திரும்ப பிரிங் பேக் ஓல்டன் டேஸ் தான். அவர் வந்து தனியாக எண்ணெய் கடை இல்லை பருப்பு கடைன்னு வச்சார்னா அவர் அப்போது நிறைய குவான்டிட்டி வாங்குவார், அப்போ அவருக்கே வந்து கம்மியான ப்ரைஸில் தான் கிடைக்கும், அப்போ அவர் நுகர்வோருக்கும் வந்து கம்மியான ப்ரைஸில் கொடுக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு மாற்றங்களை சந்தித்தா மட்டும்தான் அவரும் ஈஸியாக பணவையான. இப்போ வந்து மக்கள் வந்து வாங்க போகிறதில்ல, அவர் தான் டெலிவரியும் பண்ண போகிறாரு, ஆப் இருக்குது, அதனால ஈஸியாக பண்ண முடியும். அதுதான் வந்து ஃப்ளிப்கார்ட்டும் இ காமர்ஸ் அதுதான் பண்ணுறாங்க. வந்து மக்கள் அதிகமாக சம்பாதிக்கணும்னா ஸோ அவங்க வாழ்க்கை முறை எப்படி மாற்றலாம் சார்? ஓகே, ஸோ நம்ம எல்லாருக்குமே வந்து ப்ரொடக்டிவ் டைம் அண்ட் அன்ப்ரொடக்டிவ் டைம், நான் ப்ரொடக்டிவ் டைம்னு இருக்குது. அதாவது நம்மளுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நம்மளுடைய நேரத்தை பயன்படுத்துறது எல்லாமே ப்ரொடக்டிவ் டைம். அதுக்காக புக்ஸ் படிக்கிறதோ இல்லை அதுக்காக இன்டர்நெட்டில் ப்ரௌஸ் பண்ணுறதோ ஏதோ ஒரு தொழில் சம்மந்தமாக அது இல்லை நம்மளோட பணி சம்மந்தமாக பண்ணுறதெல்லாம் ப்ரொடக்டிவ். இல்லைனாலும் நம்மளுடைய லவ்டு ஒன்ஸ், நம்ம அம்மா அப்பா கூட, குழந்தைங்க கூட, ஒய்ஃப் கூடலாம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அதெல்லாம் கூட ப்ரொடக்டிவ் டைம். அதனால் உங்களுக்கு வந்து பணம்லாம் வராது, ஆனால் உங்களோட நேரம் வந்து அது வந்து ரொம்ப முக்கியமான நேரம், அதை வந்து யாராலும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. இதில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணோம், பட் இங்கே நம்ம வந்து டெய்லியும் ஒரு 8 தூங்குறோம், அது நமக்கு தேவை. அதுக்கப்புறம் நம்ம வேலையில் ஒரு 8 அதுவும் தேவை. பட் அதுக்கப்புறமா ஒரு இருக்கிற நேரத்தில் நம்ம ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணணும். ஆனால் நம்ம நிறைய பேர் எப்படின்னா நான் ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணுறோம். நான் ப்ரொடக்டிவ்னா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சுய வளர்ச்சி இல்லாத அது தப்பாக யூஸ் பண்ணுறதுனால தான் நம்மளுடைய இதுவாகுது. அதே கண்டி ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணினா கண்டிப்பாக ஃபோக்கஸ்டாக பண்ணால் 10 போதும் நம்ம எல்லா வளர்ச்சியும் பண்ணுறதுக்கு. ஆனால் நம்ம வந்து இப்போ நிறைய சோஷியல் மீடியா நிறைய விஷயங்கள் இருக்கனால நம்மளுக்கு வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைய இருக்குது. அந்த டிஸ்ட்ராக்ஷனை மீறி நம்ம வந்து ஃபோக்கஸ்டாக பண்ணோம்னா ஈஸியாகவே பண்ண முடியும், ப்ரொடக்டிவாக ஸ்பெண்ட் பண்ணணும். நம்ம தற்போதைய அந்த டிஜிட்டல் இந்தியான்னு சொல்கிறாங்களா, இப்போதைய சூழ்நிலையில் வந்து எல்லாமே ஆன்லைனில் வாங்குறாங்க பொருட்கள், ஓகேங்களா, ஆன்லைனில் வாங்குறாங்க. இத்தகைய சூழ்நிலையில் அந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, சில்லறை வியாபாரிகள், அந்த குறு தொழில் சிறு தொழிலுங்கிறாங்களே, அவங்களோட நிலைமை இப்போ எப்படி இருக்குது? அதான், அவங்க தன்னைத்தானே அப்டேட் பண்ணிக்கிட்டே ஆகணும். அப்டேட் பண்ணலைன்னா அவங்க வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா வாக்கின் கஸ்டமர் அவங்களுக்கே தெரியும், இப்போ வர குறைஞ்சிட்டே தான் வராங்க. ஏன்னா எல்லாருக்கிட்டேயும் இப்போ ஃபோன் இருக்குது,
அது அடாப்ட் பண்ணிக்கிறோம். ஏன்னா இப்போ எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க ஒரு காலத்தில் ஃபோன்னா வெறும் பேசுறதுக்கு தான் அப்படின்னு நினைச்சாங்க. அதுக்கப்புறம் ஃபோன்னா இல்லாதனால வந்து படம் பார்க்கலாம், மெசேஜ் அனுப்பலாம் அப்படின்றது. இப்போ ஃபோன் மூலயமா அவங்களுடைய வணிகத்தை பெருக்க முடியும். அதுக்கு நிறைய ஆப்லாம் வந்திருக்கு. டைரெக்டாகவே வந்து ஒரு யூசரையும் ஒரு மெர்ச்சன்ட்டையும் கனெக்ட் பண்ணுறது ஆப்லாம் நிறைய இருக்கு. அவங்க டைரெக்டாக அதுக்கு நிறைய பண்ணாலே தெரியும், நிறைய ஆப் இருக்குது.